இன்றைய முக்கிய செய்திகள். பெண்ணை மஞ்சளில் குளிக்க வைத்து கோவையை நடுங்க வைத்த கொலை. கல்யாணமான 23வது நாளில் நடந்தது என்ன? கோவையின் கல்யாணமான வெறும் 23 நாட்களில் இளம்பெண்ணை கொன்றுவிட்டு தற்கொலை என்று நாடகமாடிய கணவர், மாமனார் மாமியார் ஆகிய 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். பிரேத பரிசோதனை அறிக்கை மற்றும் தொடர் விசாரணை காரணமாக குடும்பமே இப்போது சிறையில் கம்பி எண்ணுகிறது. அவசர காதல் கல்யாணத்தில் தொடங்கி கொலையில் முடிந்துள்ளது. 20 வயதாகும் இளம் ஜோடி காதலித்து பெற்றோர் எதிர்ப்பை மீறி திருமணம் செய்துள்ளனர். அந்த காதலில் 23 நாட்கள் கூட கல்யாண வாழ்க்கையை தாண்டவில்லை. பக்குவமற்ற மனநிலை வாழ்க்கையில் வாழ தெரியாமல் வாழ்ந்து கடைசியில் அது கொலையில் முடிந்துள்ளது. இந்த சம்பவத்தில் மகன் கொலையை மறைக்க உதவி செய்த தாய் தந்தை இருவருமே சிறையில் இருக்கிறார்கள். கோவை மாவட்டம் மத்துவராயபுரம் குறிஞ்சி நகரை சேர்ந்தவர் 20 வயதாகும் சஞ்சய் என்ற இளைஞரும், கோவை செல்வபுரத்தை சேர்ந்த 20 வயதாகும் ரமணி என்ற பெண்ணும் காதலித்து வந்துள்ளனர். கடந்த மே 6 தேதி பெற்றோர்களின் கடும் எதிர்ப்பை மீறி வேளாங்கண்ணி சென்று கல்யாணம் செய்து கொண்டனர். பின் மந்துவராயபுரம் வசித்து வந்தனர். இந்த நிலையில் கடந்த மாதம் 29 தேதி வீட்டில் மர்மமான முறையில் ரமணி உயிரிழந்தார். தற்கொலை செய்து கொண்டதாக போலீஸ்க்கு தகவல் போயிருக்கிறது. இதையடுத்து காருண்யா நகர் போலீஸார் வழக்கு பதிந்து உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த நிலையில் ரமணியின் உடலில் காயங்கள் இருப்பதாக பெண் வீட்டார் தரப்பில் புகார் கூறினார்கள். இதையடுத்து கோட்டாட்சியரும் விசாரணை நடத்தினார். இந்த சூழலில் பிரேத பரிசோதனை அறிக்கை வெளியானது. அதில் கழுத்து பகுதியில் இருக்கப்பட்டதால் மூச்சு திணறல் ஏற்பட்டு ரமணி உயிரிழந்தாள் என்று என்று வந்தது. இதையடுத்து சஞ்சய் அவரது தாய் பக்ருநிஷா, தந்தை லட்சுமணன் ஆகியோரிடம் டிஎஸ்பி ராஜபாண்டியன் தலைமையிலான போலீசார் தீவிர விசாரணை நடத்தியதில் உண்மை வெளியே வந்தது. இதையடுத்து ரமணியின் கணவர், மாமனார், மாமியார் ஆகிய 3 பேரையும் போலீசார் கைது செய்தனர். இது தொடர்பாக போலீசாரிடம் பேசும்போது, சஞ்சயும் ரமணியும் பேரூரில் உள்ள தனியார் கல்லூரியில் ஒன்றாக படித்து வந்தார்கள். இருவரும் காதலித்த போது மற்றொரு மாணவியுடன் சஞ்சய் செல்போனில் பேசி வருகிறான். கல்யாணத்திற்கு பின்னரும் இது தொடர்ந்துள்ளது. இதை அறிந்து ரமணி கணவரை கண்டித்துள்ளார். இவ்விவகாரம் தொடர்பாக கடந்த 29 தேதி தம்பதியிடையே கடுமையான வாய்த்தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த சஞ்சய் மனைவி ரமணியை தாக்கி துப்பட்டாவை வைத்து கழுத்தை இறக்கியுள்ளார். இதில் ரமணி பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் இதே போல் வீடியோஸை நம்ம சேனலில் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வேறு வெள்ளை காணல்ட்டி அதில் கொடுக்கோங்க.